ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷெஃப் மாடர்ஸ் கிச்சன். அதான் உங்கள் ஷெஃப் மார்ட்டின். இன்றைக்கி நம்ம ஷெஃப் மாடர்ஸ் கிச்சன் அந்த சேஸ்வான் சாஸ் எப்படி ஒரு ப்ராப்பரான மெத்தடில் பட்டதுன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதாவது இந்த சேஸ்வான் சாஸ் வந்து நம்ம நிறைய டிஷ் கூட சாப்பிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரைட் ரைஸ் இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்கட்டும், இப்போ வந்து தோசையில் கூட சேஸ்வான் தோசைலாம் வருது. ஸோ இது ஒரு ப்ராப்பரான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்கில் போகலாம். சேஸ்வான் சாஸ்க்கு தேவையான பொருட்கள்: காஷ்மீரி சில்லி 100 கிராம், இஞ்சி 50 கிராம், பூண்டு 80 கிராம், வினிகர் 2 டேபிள்ஸ்பூன், சோயா சாஸ் 1 டேபிள்ஸ்பூன், சர்க்கரை 2 டேபிள்ஸ்பூன், எண்ணெய் 80 ml, உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட் நம்ம ஒரு பேனில் வந்து இந்த சில்லி எடுத்து வச்சுருக்கோம், காஷ்மீரி சில்லி. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாயில் பண்ண போகிறோம். ஓகேவா? ஒரு 100 கிராம் அளவுக்கு சில்லி எடுத்துருக்கோம். அதை நம்ம ஃபஸ்ட்டு பாயில் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சமாக ஒரு பாயில் பண்ணுற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 4-5 நிமிஷம் மட்டும் நம்ம அதை பாயில் பண்ணி எடுத்துருவோம். பாயில் பண்ணி எடுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அதை பேஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம பாயில் பண்ணுறோம். ஓகேவா? நிறைய இடத்துல வந்து இதை சோக் பண்ணுவாங்க, டைரெக்டாக நார்மல் வாட்டரில் சோக் பண்ணி பேஸ்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம். இப்போ ஒரு 4-5 நிமிஷம் ஆகிட்டு இதை நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கோல்டு வாட்டரில் இதை போட்டுடலாம். ஒரு நிமிஷத்துக்கு இதை கோல்டு வாட்டரில் போட்டு இதை சில்லானதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த சுட சுட நம்ம பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கலர் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும், கொஞ்சம் கருப்பாக்குறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். ஓகேவா? இப்போ எல்லா சில்லியும் நல்லா கூல் ஆகிட்டு இப்போ தான் நம்ம ரொம்ப ஃபைனாக இருக்க தேவை கிடையாது. ஓகேவா? ரொம்ப ஃபைனும் இல்லாமல் ரொம்ப ரஃபாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக, அதாவது ஒரு க்ரஷ் பண்ணுறோம்ல, ஸோ அந்த மாதிரி டெக்ஸ்சரில் நமக்கு தெரியணும். இப்போ பார்க்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் இந்த பேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு. இன்னும் கொஞ்சம் மட்டும் நம்ம அதில் தண்ணி விடலாம். தண்ணி விட்டுட்டு நம்ம இது கூட கொஞ்சம் லைட்டாக மட்டும் ஒரு சின்ன மிக்ஸ் கொடுத்துடலாம். இதுக்கு ரொம்ப இல்லை, ஜஸ்ட் கொஞ்சமாக மட்டும். பார்த்தீங்களா? இப்போ நம்ம பேஸ்ட் ஆனது ரெடி ஆகிட்டு இந்த டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக இருக்குது. ரொம்ப ஃபைனும் இல்லை, ரொம்ப ரஃபாகவும் இல்லை, கரெக்டாகவும் இல்லை. இந்த சாஸ் பதத்துக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கடாயில் வந்து ஒரு 80 ml அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணுறோம். ஓகேவா? 80 ml. இந்த சாஸ் பண்ணுறதுக்கு வந்து ஆயில் வந்து தாராளமாக தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு இது வந்து ஒரு 1.5 மாதம், ஒரு ஒன்றுலேருந்து 1.5 மாதம் வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும் இந்த சாஸ் ஆனது. இப்போ ஆயில் சூடாகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த கார்லிக் வந்து ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ரொம்ப சூட போட்டோன்னா அது நல்லா வதங்கிடும். நம்ம இந்த இஞ்சியும் இந்த கார்லிக், இந்த இஞ்சி பூண்டு ரெண்டுமே வந்து ரொம்ப வதங்கிடக்கூடாது. சும்மா ஜஸ்ட் ஒரு 50% அளவு தான் வதங்கணும். இப்போ இந்த ஆயிலில் ஜஸ்ட் ஒரு 50% நம்ம வதக்கிட்டு அடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த சில்லி பேஸ்ட்டு, இதில் ஆட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இந்த இஞ்சி பூண்டு நல்லா ஒரு 50% வதங்கிட்டு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சில்லி பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சில்லி பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 4-5 நிமிஷம் நல்லா இந்த ஆயிலே இந்த 3 இன்க்ரீடியன்ட் நல்லா நம்ம குக் பண்ணுறோம். ஓகேவா? இந்த சில்லியோட அந்த பச்சை ஸ்மெல் ஃபுல்லு போகணும். ஓகே, நம்ம பாயில் பண்ணியிருக்கோம், பட் இதை வதக்கும் போது நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் ஆனது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம இதை ஒரு 5 நிமிஷமாவது இதை வந்து நல்லா வதக்கணும் அந்த ஆயிலில். ஓகேவா? இப்போ ஒரு சின்ன மிக்ஸ் கொடுத்துடலாம். நம்ம இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக கலர்லாம் சேர்க்க தேவையே கிடையாது. ஓகேவா? இப்போ நம்ம இதில் ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவு வினிகர் ஆட் பண்ணியிருக்கோம், 1 டேபிள்ஸ்பூன் அளவு சோயா சாஸ். சோயா சாஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன மிக்ஸ், ஒரு 2 நிமிஷம் இதை குக் பண்ணி எடுத்துடலாம். 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணலாம். ஓகேவா? தேவையான அளவு சால்ட். சால்ட் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணலாம். தண்ணி எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சாஸோட அந்த டெக்ஸ்சர் வந்து கிடைக்கும். ஓகேவா? தண்ணி ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி வந்து ஜஸ்ட் கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் பாயிலிங் வர விடுவோம். ஓகேவா?
இப்போ 5 நிமிஷம் ஆகிட்டு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ஒரு பாயிலிங் வருது. இப்போ ஆல்மோஸ்ட் அந்த பச்சை ஸ்மெல் ஃபுல்லும் போய் நல்ல ஒரு பியூட்டிஃபுல் அரோமா நம்மளுக்கு கிடைக்குங்க. இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ இந்த சாஸை வந்து நம்ம வந்து இப்போ திக் பண்ணுறதுக்காக இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணணும். ஓகேவா? அப்போ தான் நம்மளுக்கு அந்த சாஸோட டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி லம்ஸ் இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ணிடுவோம். அந்த சாஸ் பண்ணுறாலும் அந்த சாஸில் அதை ஆட் பண்ணிடலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் போடுறதுனால நமக்கு அந்த சாஸ் டெக்ஸ்சர் வந்து பியூட்டிஃபுல்லாக கிடைக்கும். உங்களுக்கு இப்போ அந்த ஆட் பண்ணோன்னா அந்த டெக்ஸ்சர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, அது திக்னஸ் எப்படி திக் ஆகுதுன்னு. இந்த மாதிரி நம்ம சாஸ் பண்ணுறதுல இன்றைக்கி வந்து ஆயில் நல்லா நிறைய ஊற்றிருக்கிறோம். ஸோ ஆயில் இந்த மாதிரி நிறைய ஊற்றினா தான் நம்மளுக்கு வந்து அது கெடாமல் கண்டிப்பாக ஒரு 1.5 மாதம் வரைக்கும் இருக்கும். இப்போ நம்ம சாஸ் ஆனது கலர்ஃபுல்லாக நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஃபினிஷிங் வந்து நம்ம ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு இதில் சுகர் ஆட் பண்ணுறோம். அதாவது இதில் வந்து காரம், புளிப்பு, அடுத்து பார்த்திங்கன்னா இனிப்பு, இந்த 3 டேஸ்ட்டும் இருக்கணும் இந்த இதில், இந்த சாஸில் வந்து. இப்போ ஜஸ்ட் இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் குக் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இதை ஏதாவது ஸ்நாக்ஸ் கூடயோ இல்லாட்டி ஃப்ரைட் ரைஸ் கூட சர்வ் பண்ணால் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கு இந்த சேஸ்வான் சாஸ் எப்படி ஒரு ப்ராப்பரான மெத்தடில் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக அந்த வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் நமக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷெஃப் மார்ட்டின்.